ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ப்ரிட்டி இண்டியன் லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து மாமாவத்தோட வைட்டமின் சி ரேஞ்ச் தான். அண்ட் இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பிகாஸ் நான் செப்பரேட்டாக வீடியோ போடலாம். இன்னொன்று பற்றி, டோனரை பற்றி தனியாக, சீரம் பற்றி தனியாக, ஸ்லீப்பிங் மாஸ்க் பற்றி தனியாக அப்படி போடணும்னு நினச்சேன். பட் அதை விட உங்களுக்கு இது இந்த ரேஞ்சை நான் கரண்ட்டாக நைட் டைம் ரொட்டீனில் வந்து டோட்டலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஒரே வீடியோவாக போடலாம், உங்களுக்கு டீட்டெயில்டாகவும் இருக்கும், உங்களுக்கு புரியவும் செய்யும் அப்படிங்கிறனால நான் வந்து ஒரே வீடியோவாக போடுறேன். ஸோ வீடியோ லென்த்தியாக போகும், பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வைட்டமின் சி பார்த்தோம், ஜென்ரலாகவே பார்த்தோன்னா இட்ஸ் வெரி குட். நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம ஹெல்த்துக்கும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நிறைய கரண்ட்டாக வைட்டமின் சி சீரம்ஸும் சரி, வைட்டமின் சி வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸில் நிறையவே வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் பார்த்தோன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பிராண்ட்ஸ் வந்து வைட்டமின் சி வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மாமாஅர்த் தே ஹேவ் காட் வைட்டமின் சி ரேஞ்சஸ். ஸோ அதில் பார்த்தோன்னா நான் அந்த பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அப்போ வாங்கினது தான். எனக்கு வந்து மாமாஅர்த்தில் சில ப்ராடக்ட்ஸ் ஓகேவாக இருக்குது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாட் ஓகேவாகவும் இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிஸ்க்ளைமர், மெயினாக வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய ஸ்கின்னுக்கு எப்படி அக்செப்ட் ஆச்சு இல்லை நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிகாஸ் ஒரு ஒரு ஸ்கின்னும் ஒரு ஒரு மாதிரி, எனக்கு செட் ஆகிறது உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு செட் ஆகிறது எனக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அந்த டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன். அண்ட் இது முழுக்க முழுக்க என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் யூஸ் பண்ணி எப்படி இருந்ததுன்றது தான். ஏன்னா மாமாஅர்த் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மாஸ்க்கும் சரி, ஃபேஸ் வாஷும் சரி, எனக்கு வந்து இட் வாஸ் குட். எனக்கு வந்து அது பெருசாக எதுவும் பண்ணல, அதாவது ஸ்கின் லைட்டன் பிரைட்டன் அதெல்லாம் எதுவும் பண்ணல. பட் அந்த மாஸ்க்னால் மாஸ்கோட வேலையை பண்ணுச்சு, சரிங்களா? ஃபேஸ் வாஷ்னா அதோட வேலையை பண்ணுது, அவ்வளோதான். மற்ற விட்டமின் சி ரேஞ்ச் வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாஸ்க்கை பிடிச்ச அளவுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா வைட்டமின் சி ஃபேஸ் டோனர், கம்மிங் டு வைட்டமின் சி ஃபேஸ் டோனர் வந்து வைட்டமின் சியும் குக்கும்பரும் இருக்குது. இது வந்து பேசிக்காக குக்கும்பர் எதுக்கு நமக்கு தெரியும், ஃபார் போர் ஒயிட்னிங். அண்ட் பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுதுன்னா நல்லா வந்து போரை டைட்டன் பண்ணும், கிளென்சஸ் டீப், பியூரிஃபைஸ் தி ஸ்கின், நம்ம பிஹெச் பேலன்ஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணும், அண்ட் ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 100 ml 399 ருபீஸ், ஒரு நல்ல பிளாஸ்டிக் பாட்டில், சரிங்களா? ஃபுல் குவான்டிட்டி இருக்குது. அப்படியே வலிய வலிய வந்திருந்தது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ வைட்டமின் சி ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகுது? ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் லார்ஜ் போர்ஸ். நமக்கு போர்ஸ் லார்ஜாக இருந்ததுன்னா வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. குக்கும்பர் நமக்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ நல்ல நல்ல பயன்கள் இருக்குது. வாட்டர் கண்டென்ட் அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகம், நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும், நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் நம்ம அது வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும், போரை முக்கியமாக டைட்டன் பண்ணும். குக்கும்பரோட வேலையே அதுதான், சரிங்களா? அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன, ஆலோவேராவும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணுது. விச் ஹேசல் வந்து நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டோனர், ஸோ அதுவும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, பிராண்ட் சொன்னதுலேயே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து போர் வந்து நல்லா டைட்டன் ஆகுது, சரிங்களா? நார்மலாக ஒரு டோனர் என்ன வேலை செய்யும், அதுதான். மற்றபடி வந்து இதில் வேறு எதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை. நார்மலாக ஒரு டோனர் என்ன வேலை பண்ணுமோ அதுதான் எதுவும் பண்ணுது. லைட்டாக ஒரு டிங்கிளிங் சென்சேஷன் இருக்குது, சரிங்களா? அந்த டிங்கிளிங் சென்சேஷன் பிகாஸ் ஆஃப் வைட்டமின் சியாக இருக்கலாம். மற்றபடி அது ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருந்தது, பட் ஓகே, அது வந்து ஒன்றும் பண்ணல பெருசாக, நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ மற்ற டோனரை விட எனக்கு இது வந்து எதுலையாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிகாஸ் நான் வந்து பயோட்டிக் குக்கும்பர் டோனர் தான் கரண்ட்டாக இப்போ இது வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டோனர், இப்போயும் வீக்லி ரெஜிமில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு டோனர். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதே ஒரு ஒர்க் தான் கொடுக்குது, நார்மலான ஒரு டோனர் மாதிரி தான் எனக்கு தெரியுது, மற்றபடி எனக்கு பெருசாக அதுவும் தெரியல, சரிங்களா? ஸோ வைட்டமின் சி டோனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு நார்மலான டோனர் நம்ம போரில் வந்து எப்படி நம்ம போர்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணும், ஒரு டோனர்னால் அதுக்கு தான் யூஸ் ஆகுது, சேம் தான். மற்றபடி வந்து எனக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல டோனரில். அண்ட் அடுத்தது பார்த்தோன்னா ஸ்கின் இல்யூமினேட்டிங் ஃபேஸ் சீரம். ஸோ ஸ்கின் இல்யூமினேட்டிங் ஃபேஸ் சீரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டர்டி பாட்டில் தான், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பம்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அண்ட் டர்மரிக், இது வந்து ரேடியண்ட்டான ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பட் எனக்கு வந்து ரேடியண்ட்டான ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே, நமக்கு வந்து ஏதோ ஒரு க்ளோ கொடுக்கும் ஃபேஸில் அப்படின்னு நினைப்போம். பட் நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணதில்
இட்ஸ் குட், ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, பட் அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு வித்தியாசமும் காட்டல, சரிங்களா? அதுதான் உண்மை. நல்லாவே தெரியும் வைட்டமின் சி வந்து ஒரு வெல் நோன், இப்போ சொன்னது தான் டோனருக்கு சொன்னது தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டிஆக்சிடென்ட், நமக்கு வந்து மெலனின் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டர்மரிக் நல்ல கிச்சன் இன்க்ரீடியன்ட், அதுவும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோன்னா ஸ்குவாலேன் அப்படின்ற ஒரு டீடாக்சிஃபையரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சீரியஸ்லி ஒரு சீரம் போது நமக்கு வந்து ஓகே ஒரு க்ளோ கொடுக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் இது எனக்கு ஒரு நார்மல் சீரம், நம்ம நார்மலாக ஒரு சிடிஎம் ரொட்டீனில் ஒரு சீரம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் லைக் ரேடியன் ஸ்கின் அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியல, சரிங்களா? பட் இட்ஸ் குட், ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு, எந்த ஒரு இதுவும் அலர்ஜிக்கும் ஆகலை, எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்கல, நேச்சுரல் அப்படிங்கிறனால. பட் சீரம் நான் மற்ற சீரம்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஈவன் ப்ளம்ப் சீரம், மாமாவத்திலே ப்ளம்ப் சீரம் இருக்குது, நான் உங்களுக்கு இன்னும் அந்த ரிவ்யூ கொடுக்கல. ப்ளம்ப் சீரம் இட் ஒர்க்ஸ் வண்டர், சரிங்களா? நல்லாயிருக்கு, ஸ்கின் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் வைட்டமின் சி ரேடியன்ஸ் ஸ்கின், ஃபார் ரேடியன்ஸ் ஸ்கின் சொல்லும்போது ஓகே நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பட் எனக்கு என் ஸ்கின்னுக்கு வந்து அது வந்து கொடுக்கல, சரிங்களா? ஒர்க் ஆகலை, அதுதான் உண்மை. அண்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பம்பில் வருது. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சீரம் அப்ளை பண்ணுறேன். சீரம் அப்ளை பண்ணிவிட்டு தென் ஐ எம் கோயிங் ஃபார் வைட்டமின் சியோட ஸ்லீப்பிங் மாஸ்க், சரிங்களா? இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது, சரிங்களா? மாமாவத்தோட ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து ரொம்ப ஃபேன்சி. எந்த எப்போயுமே வந்து ஒரு மாய்ஸ்சரைசர்னால் நம்ம க்ரீம் கலரில் இல்லை ஒரு மாதிரி தான் பார்ப்போம், வாட்ரி கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி. பட் இது வந்து பார்க்க நமக்கு உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும், ஜெல் கன்சிஸ்டன்சி, சரிங்களா? இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அண்ட் இது ஓப்பன் பண்ண உடனே சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த ஜென்ஸ் எல்லாம் ஆஃப்டர் ஷேவ் லோஷன் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் எனக்கு கிடைக்குது. அது ஏன்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப ரொம்ப கூலிங் எஃபெக்ட், ஆலோவேரா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கூலிங் எஃபெக்ட் அண்ட் ரொம்ப லைட் வெயிட், சரிங்களா? ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர், போட்ட உடனே அப்சர்வ் ஆகிடுது, எந்த ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லும் பிடிக்கல அண்ட் லைட் வெயிட் ஃபேன்சி ஸ்லீப்பிங் மாஸ்க்குன்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். மற்ற ஸ்லீப்பிங் மாஸ்க் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது, க்ரீஸியாக இல்லை, பட் ஸ்மெல் பர்சனலாக எனக்கு பிடிக்கல, சரிங்களா? ஸோ மாமாவத்தில் வந்து எனக்கு மற்ற ரேஞ்சஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வாங்கினதில். ப்ளம்ப் சீரமாக இருக்கட்டும், என்னோடய உப்தான் ஃபேஸ் மாஸ்க், உப்தான் ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், என்னோடய சிஸ்டருக்கு நான் வாங்கின ஆப்பிள் சைடர் மாய்ஸ்சரைசரும் சரி, டீ ட்ரீ ஃபேஸ் வாஷும் சரி, நீம் ஃபேஸ் பேக்கும் சரி, இட் ஒர்க்ஸ் வண்டர், சரிங்களா? என் சிஸ்டருக்கு அந்த ஆக்னி கம்மியாக இருக்குது நல்லாவே, எனக்கும் சரி, என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது மாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது. பட் இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. நார்மலாக நம்ம ஒரு டோனர், ஒரு சீரம், ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு நார்மல் இது தான், சிடிஎம் ரொட்டீன் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்டாக. பட் எனக்கு வந்து பர்சனலாக லைக் மறுபடியும் வாங்க வேணா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் வைட்டமின் சி ரேஞ்ச், வேற மற்ற மாஸ்கெல்லாம் நான் கண்டிப்பாக மாமாத்தில் வாங்குவேன். பட் இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக செட் ஆகலை, அது ஏன்னு தெரில. அண்ட் மோர் ஓவர் எனக்கு அந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷன் மாதிரி இருக்கிறதும் பிடிக்கல. ஸோ வைட்டமின் சி ரேஞ்சை பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் டோட்டலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இது வந்து இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் மறந்துட்டேன். இது வந்து ஓவர் நைட் ரீஸ்டோரேட்டிவ் ஜெல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நம்ம லாஸ்ட் ரேடியன்ஸை திரும்பி கொண்டு வரதுக்கும் சயின்ஸ் ஆஃப் ஏஜிங்கும் தடுக்கிறதுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல் ஸ்கின் டைப். ஸோ இது பார்த்தீங்கன்னா 599 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜெல் பார்த்திங்கன்னா நான் காமிச்சது தான் ட்ரான்ஸ்லியூசன்ட் வெர், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும், அதுதான் ஆஃப்டர் ஷேவ் லோஷன் மாதிரின ஸ்மெல் அதுதான். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வைட்டமின் சி கொடுக்கல, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர், சரிங்களா? அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு டிங்லிங் எஃபெக்ட் இருக்குது. கூலிங் எல்லாமே ஓகே, ஹைட்ரேஷன் எல்லாமே ஓகே, பட் எனக்கு ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்கல, லைக் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை ஸ்கின்ல. பட் நார்மல் ஸ்கின் வந்து ஓகே, ஒரு சிடிஎம் பண்ணும்போது ஓகே ஒரு நார்மலான ப்ராடக்ட்
யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பெருசாக அதுவும் ரிசல்ட் கிடைக்கல, சரிங்களா? ஸோ அதுதான் ஓவராலாக எனக்கு இந்த வைட்டமின் சி ரேஞ்ச் வந்து பர்சனலாக செட்டும் ஆகலை, எனக்கு பிடிக்கவும் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி வந்து வைட்டமின் சி ரேஞ்சை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். பிகாஸ் ஒரு பிராண்ட் மேலே நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஓகே அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபுல்ஃபில்லாக இருக்குது, பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது. இப்போ எனக்கு இந்த பிராண்ட்லேயே ஒரு சில ப்ராடக்ட் செட் ஆகிருக்கு, ஒரு சில ப்ராடக்ட் செட் ஆகாமலும் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் தான் இது. ஸோ மறுபடியும் டெஃபினட்டாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், ஓகே? ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு வைட்டமின் சி ரேஞ்சை வந்து தெளிவாக கொடுத்துருக்கனால பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ வர்த்தாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சி யூ வித் அனதர் யூஸ்ஃபுல் வீடியோ. டில் தட், டேக் கேர், பை பாய்.